ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டு என்ன பேசிகிட்டு இருக்கும் போது தெரியும் ஃபோனை தட்டி விட்டேன், அது கீழே விழுந்து ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆகிடுச்சுங்க. பின்னாடி அதை மறைக்க முடியுமான்னு கேட்டால், நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை கிட வாடகை போகலான்னு சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்க கேஆளோ மொபைல்ஸ் தாங்க வந்திருந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாட்ட கொடுத்து ஏன்னா எவ்வளோ ஆகும்னு கேட்டதுக்கு, இது தம்பி 800 ஆகும்ப்பா, ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா 100 தான் ஆகும் அப்படின்னாரு. என்னது 100 ஆகும், வேறு லெவலுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சரி ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம். நம்மளே ஒன்று எடுத்துக்க சொன்னார், நம்மளே ஒன்று எடுத்து கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோனோட மாடல் போட்டு ரியல்மி 9 வந்துச்சு. அதுக்கப்புறம் ரியல்மி 9 கொடுத்தனையும் டெம்பராக பேக் கேஸான்னு கேட்குது. நம்ம டெம்பர் வேணும்னா அதில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் கேஸ் கொடுத்தனையும் ஃபுல் வச்சுனையுமே அது பாட்டு உள்ளே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுற ப்ராசஸிங் ஸ்டார்ட் கட்டிங்னு கொடுத்தா அது பாட்டு கட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுது. லைவாக பார்க்கும்போது ஸோ வேறு லெவல் இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே ஃபோனோட மாடலுக்கு அழகாக கட் பண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணா ஃபோனை க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோனில் ஒட்டுற ஸ்டிக்கர் மட்டும் எடுத்து அண்ணா அழகாக ஃபோனில் ஒட்டினாருங்க. ஒட்டும்போது பார்க்கறதுக்கே செம கிளிட்டரிங்காக இருந்துச்சு. அந்த லைட்டுக்கு அதுக்கும் செமையாக மின்னுச்சு. அதுக்கப்புறம் செமையாக ஒட்டி கொடுத்துட்டாருங்க. அப்படியே பக்குவமாக ஒட்டி கொடுத்தாரு. ஒட்டி முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட